ஹாய், திஸ் இஸ் தியா ஸ்குவாட் பை டி அண்ட் வி வெல்கம் யூ ஆல். இது வந்து அட்மோஸ்ட் நம்மளோட குவாலிஃபைட் ஸ்டேஜில் அஞ்சாவது மேட்ச். யார் யாருக்கு மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஆர் நீராஜ் டீம் எஸ்எஸ் டிடபிள்யூ குஹன் டீம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துலாம். மேட்ச்க்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் நம்ம. வி கோனா கெட் இன் டு த மேட்ச். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 பேர் ஓடிக்கிட்டு இருக்காரு. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு நான் 3 நிமிஷம் இருக்குது. 3 நிமிஷத்துலேருந்து அருமையான மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்கள் எப்படி ஆடுறாங்க என்று மட்டும் பாருங்கள். ரெண்டு பேருமே சும்மா கொளுத்தி விட போகிறாங்க. ஓகே, ஃபோர் ரீப்பர் குண்டு எடுத்து வீசியிருக்காரு. இந்த குண்டு ஏற மேலேயும் படாதுன்னு எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது. டிடபிள்யூ குஹனுக்கு பின்னாடி நிற்கிறாரு. அவரும் ஒரு குண்டு தூக்கி வீசியிருக்காரு. அந்த குண்டு வந்து விழுந்ததை பார்த்துட்டு நம்ம ஃபோர் ரீப்பர் எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓகே, எங்கிட்ட சாக அவர் தலைவர் பார்க்கவே இல்லை. ஸோ பின்னாடி வந்துட்டார். இப்போ வந்து எல்லா தலைவருக்கு லைஃபே இல்லை. ஸோ உள்ள எஸ்கே பார்க்க பார்த்தாரு. ஆனால் அப்படின்னு வந்து சனிக்கிறார். அடிச்சு போட்டார். இப்போ வந்துட்டு 1-1 இருக்காங்க. டிஆர் 7 டிடபிள்யூ குஹனை அடிச்சிருக்காங்க. அங்கே சன்னிக்குள்ள டிஆர் சிஆர் 7 அடிச்சிட்டாரு. அங்கே சன்னிக்குள்ளருமே அடிச்சிட்டாங்க. இப்போ 3-2 அப்படின்னு இருக்கு. இப்போ லீடு வந்து டிடபிள்யூ குஹன் டீம் கையில் இருக்குது. ஓகே, இப்போ 3-3 இருக்காங்க. பின்னாடி தான் இங்கே டிடபிள்யூ குஹன் ஸ்ப்ரேயை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்படி தான் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இங்கே வந்து சன்னிக்குள்ளருமே அடிச்சிட்டாங்க. இப்போ 5-4. ஆனால் அங்கேருந்து பாம் கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ 5-6 இருக்கு. ரெண்டு பேர் பாம்பில் இருந்திருப்பாங்க போல. நீர்ராஜ் 4 இப்போ ரெண்டு பேர் பாம்பில் இருந்ததுனால லீடு அவங்க கையில் போயிடுச்சு. இப்போ டிஆர் சிஆர் 7 அடிச்சிட்டாங்க. இப்போ 5-7 இருக்குது. முன்னாடி தான் டிடபிள்யூ குஹன் இருக்காரு, அது தெரியாமல் 4 இப்போ ஏறிக்கிட்டு இருக்காரு. ரைட் சைடே ரெண்டு பேர் இருக்காங்க, அது தெரியாமல் என்ன கண்டிப்பாக அடிவிடுங்க. ஸோ பின்னாடி ஏறுறது நல்லது. ஆனால் பின்னாடி அடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அடிச்சிட்டாங்க. ஓகே, டிஆர் 7 டிடபிள்யூ குஹன் அடிச்சார். ஆனால் 4 இப்போ டிஆர் குஹன் அடிச்சிட்டாரு. இப்போதைக்கு யார் இங்கே அதிக கல் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் 7 ப்ரோ தான் எடுத்திருக்காரு. சன்னிக்கு இல்லாத 4 இப்போ அடிச்சு விட்டாரு. மண்டலையே புல்லட் இறக்கி படுக்க போட்டு விட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு ரெண்டு டீமே சரிசமமாக இருக்காங்க. ஓகே, சன்னி சிசியும் அடுத்து அடிச்சு மறுக்கையாக பண்ணாங்க. ஆனால் பின்னாடி வந்து பப்ஜி இவரை மறுக்கை பண்ணார். ஆனால் பின்னாடி இந்த நீர்ராஜ் அவரை மறுக்கை பண்ணிட்டாரு. மாற்றி எல்லாருமே மாற்றி மறுக்கையாக பண்ணுறனால யார் யாரை கடைசியாக மறுக்கை பண்ண போகிறாங்க, அதுதான் ஆட்டமி இங்கே. இப்போ 11-10 இருக்குது. ஓகே, 4 இப்போ அடிச்சிருக்காங்க. ஓகே, இங்கே சன்னி கிளருமே அடிச்சிட்டாங்க. இப்போ பின்னாடி சன்னி சிசி வந்தார். சன்னி சிசியுமே காலி பண்ணிவிட்டாங்க. இப்போதைக்கு செம்மையாக லீடு எடுத்திருக்காரு நம்ம டிஆர் 7 ப்ரோ. 6 கிலோமீட்டர் எடுத்திருக்காரு. தக்காளி தாறு மாறாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து 4 இப்போ இங்கே நின்றுட்டு இருக்காரு. அங்கேருந்து ஒரு சன்னி சிசியில் ஸ்ப்ரே போடப்படுறது. இப்போ வந்து கரெக்டாக கவர் எடுக்கணும். கரெக்டாக கவர் எடுத்துக்காரு. அங்கே டிடபிள்யூ குஹன் இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. சன்னி கிளருங்க டிஆர் வராரு. ஆனால் கரெக்டாக நான் பாம்பு தூக்கி போட்டேன்னு போட்டாரு. ஆனால் அந்த பாம்பு கல்லில் போட்டு பின்னாடி விழுந்துருச்சு. இப்போ சன்னி கிளரே வர 4 இப்போ காலி பண்ணி விட்டார். இவர் போட்ட பாம்பு என்ன வெடிக்காமல் இருக்குது. டிடபிள்யூ குஹன் இப்போதைக்கு ஏறிக்கிட்டு இருக்காரு. சாரி, டிடபிள்யூ குஹன் அங்கே நின்றுட்டு இருக்காரு. 4 இப்போ ஏறிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நீர்ராஜ் ப்ரோ ஒரு 4 கிலோ எடுத்திருக்காரு. அவர் வந்து லெஃப்ட் சைடில் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இங்கே தான் வந்துகிட்டு இருக்காரு. பப்ஜி வைப்பர் பப்ஜி வர அடிச்சு கழிச்சு விட்டார். சன்னி சிசியும் படுக்க போட்டார். ரெண்டு பேருமே மர்கையாக பண்ணதுனால இப்போ டிஆர் டீம் தான் 4 கிலோ லீட் எடுத்து லீடில் இருக்காங்க. இதை வந்து கரெக்டாக ஒரு பேக்கப் அடித்து ஆடினாங்கன்னா கரெக்டாக பேக்கப் ஏன் வளர்றேன் சரி ஓகே கரெக்டாக ஃபார்ம் பண்ணி ஆனாங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் கொடுத்துடலாம். ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு அவங்ககிட்ட எந்த ஃபார்மேஷனோ பிளானோ இருக்க மாதிரி தெரியல டிடபிள்யூ குஹன் டீம்கிட்ட. ஏன்னா லிட்டரலி நர்வஸாக தான் தெரியுறாங்க. அவங்க டீமில் ஒரு ரெண்டு டீம் பேர் தான் 5 கிலோ எடுத்துருக்காங்க. தவிர பப்ஜி வைப்பரும் சன்னி சிசியும் கொஞ்சம் பிளாக்ல தான் இருக்காங்க. இப்போ 4 இப்போ காலி பண்ணிவிட்டாங்க. பின்னாடி தான் இங்கே டிஆர் 7 ஸ்ப்ரேயே போகிறாரு. இங்கேருந்து முடிச்சு விட்டாங்க. நீர்ராஜ் இங்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கவே இல்லை அவங்க. இப்போ 4 கிலோ இருந்த 4 இருந்த லீடு வந்துட்டு இப்போ 9-10 ஆயிடுச்சு. இப்போ வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னா லிட்டில் பிட் பேக் எடுத்து பயங்கரமாக ஆடணும் இந்த சுச்சுவேஷனில். ஆனால் வந்துட்டு அவங்க ஏறுறாங்க. ஏறினாலே இங்கே மேட்ச் முடிஞ்சு போயிடும். ஓகே, இங்கே செமையாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சனி கிளர் ஒரு 6 கிலோ எடுத்திருக்காரு. இவங்க டீமில் எல்லாருமே ஒரே இடத்துலேருந்து கொத்து கொத்தாக விழுகிறாங்க. இது பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர் 7 4 இப்போ டிஆர் நீராஜ் ஆளுக்கு 10-10 இவர் 12 கிலோ எடுத்திருக்காரு. நீராஜ் ப்ரோ என்ன தான் கடைசியாக கம்மியாக கிலோ எடுத்திருந்தாலும் லாஸ்ட் டைமில் கூட வந்துட்டார். ஓகே, இப்போ அபவுட் வின்னுங்கிறதுவே வந்துருச்சு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இவரையும் காலி பண்ணிட்டாங்க. இன்னும் 3 கிலோ தான். இன்னும் இந்த மேட்ச் இது வரைக்கும் ஆரம்பிச்சு நம்ம ஏரோப்ளேன் மாடே போகாதனால இப்போ ஏரோப்ளேன் மோட் போயிட்டு இருக்கோம். அங்கிட்டு டிஆர் சிஆர் 7 வந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து சன்னி கிளஸ் போட்டுட்டு இருக்காரு. அங்கிட்டு டிஆர் நீராஜ் அங்கே மறுக்கே பண்ணியிருக்காங்க. சன்னி சிசிக்கு அங்கே லைஃப் கம்மியாக இருக்காங்க. லெஃப்ட் சைடில் யாருமே இல்லை. ரெண்டு பேரும் இங்கே உள்ளே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ 39-18 1 கிலோ எடுத்த மேட்ச் முடிஞ்சு. ஆனால் டிஆர் சிஆர் 7 அடிச்சிட்டாங்க. இப்போ சன்னி கிளருக்கு ஸ்ப்ரே போட்டார். ஆனால் இவரையுமே முடிச்சிட்டாங்க. ஆனால் டிஆர் 7 ஃபைனல் ப்ளோ பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துட்டாரு. வேறு லெவல் மேட்ச் முடிஞ்சிருச்சு. நீராஜ் ப்ரோ 15 கிலோ எடுத்த மாதிரி உங்கள் டீம் அதிக கிலோ சன்னி கிளர் 7 கிலோ தான். ஓகே, கங்க்ராட்ஸ் டிஆர் நீராஜ் டீம் தட்டா பை பெஸ்ட் யூ கட்சி சோன்.